தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சீன நாட்டுல இருந்து வந்திருக்க ராட்சச கப்பல் பத்தி தாங்க பாக்க போறோம். இந்திய நாட்டு துறைமுகத்துல இந்த கப்பல்ல இருந்து என்ன இறக்குமதி பண்றாங்க வீடியோல தெளிவா பாக்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய். அதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு ஷார்ட் வீடியோல கொஞ்சம் மிஸ்டேக் இருங்க, சோ அதை திருத்திக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கப்பல் வந்து துறைமுகத்துல நிக்கும் போது நங்கூரத்துல இருந்து எதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் ஆழ்கடல்ல நிக்கும் போது நங்கூரங்கள் போடப்படுங்க. இந்த மாதிரி துறைமுகத்துல கட்டப்படும் போது நங்கூரங்கள் போடப்படாது. ஆழ்கடங்கள்ல நங்கூரங்கள் போடப்படும் போது கடல்ல இருக்கிற பாசிகள் சிப்பிகள் எல்லாமே இந்த நங்கூரங்கள்ல ஒட்டுங்க. சோ அதை எப்படி வாஷ் பண்றாங்கன்றதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். கப்பலுக்கு முக்கியமான ஒண்ணே இந்த நங்கூரங்கள் தாங்க. இந்த நங்கூரங்களை பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம், கப்பல் மேல இழுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற பாசிகள் சிப்பிகள் எல்லாமே உதிரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி விட்டு வாஷ் பண்றாங்க. இது ஆங்கர் வாஷிங்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதை தான் நான் தெரிஞ்சுக்கணும் நினைச்சேன். ஓகே வாங்க இப்ப இந்த கப்பலை எப்படி கட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, துறைமுகத்துல கப்பலை எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சோ அந்த மாதிரி கட்டினதுனால அதுக்கு நங்கூரங்கள் போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி முன்னாடியும் கப்பலோட நடுப்பகுதியிலையும் கப்பலோட பின்பகுதியிலையும் இந்த மாதிரி துறைமுகங்கள்ல கயிறால கட்டி ரொம்ப டைட் பண்ணி வச்சிருவாங்க. உள்ள வீஞ்ச் மாடல் ஒன்று இருக்கும், சோ அதை வச்சு டைட் பண்ணி வச்சிருவாங்க. சோ கப்பல் வந்து அங்கிட்ட இங்கிட்டும் நகலாம அப்படி இருக்குங்க. துறைமுகங்கள இந்த மாதிரி மூணு பகுதியிலையும் கப்பல்ல கட்டிடுவாங்க. அப்பதான் இந்த கப்பல் அங்கிட்ட இங்கிட்டும் அழுங்காம குழுங்காம இருக்கும். அப்பதான் இதுல இருக்கிற ராட்சச லீஃப்களை கிரெயின்களை இறக்குமதி செய்யறதுக்கும் ஈஸியா இருக்குங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காற்று மீன் உற்பத்தியில இருக்கு தேவைப்படுற ரெக்கைகள் தாங்க இருக்கு. ஃபேன் ஒன்று ஓடும் பாத்தீங்கன்னா காற்றாலைகள்லாம் அதுல சுத்துற ரெக்கைகள் தாங்க இருக்கு. இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா 120 லீஃப் வந்திருக்குங்க. சோ இது எப்படி கிரெயின்களை இறக்குமதி பண்றாங்க இப்ப பாக்க போறோம். இது இறக்குமதி பண்றதுக்குனே ஜெர்மனி நாட்டில இருந்து தயாரிக்கப்பட்ட லிபரர் கிரெயின்கள் இருக்குங்க. சோ இது மூலமா தாங்க இது இறக்குமதி பண்றாங்க இந்திய துறைமுகத்துல. இப்ப பாருங்க அந்த கிரெயின்களை அந்த லீஃபை எப்படி தூக்கி கீழே இறக்குமதி பண்ண போதுன்னு இப்ப பாக்கலாம். ரெண்டு லிபரர் கிரெயின்களும் சேர்ந்து அந்த லீஃபை எப்படி தூக்கி கீழே இறக்குமதி பண்ணதான் பாக்க போறோம். இந்த லீஃபை தூக்கி எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, கீழே அதுக்காகவே ஒரு லாரி இருக்குங்க. அந்த லாரி லென்த்தான லாரிங்க. அந்த லீஃபோட லென்த்துக்கு ஏற்றாப்புல அந்த லாரி இருக்கும். ஸோ அந்த லாரியில தாங்க அது தூக்கி கீழே வைக்க போகுது. இப்போ பாருங்க அந்த கிரெயின்கள் மெல்ல மேல அந்த லீஃபை மேலே தூக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி தூக்கி கீழே இறக்குமதி பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த லாரி வந்து கீழே ரெடியாக நிற்கிங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. அந்த லாரி ஒர்க்கர்ஸ் எல்லாமே இப்போ கிரெயின்கள் அந்த லீஃபை தூக்கிக்கிட்டு இருக்கு. பாருங்க அது எப்படி அப்படி ஸ்லோவாக தூக்கிட்டு வருதுன்னு பாருங்க. கிரெயினில் மூணு மோடு இருக்குங்க, ஸ்பீடு மோடுங்க. அதில் ரொம்ப லோ மோடில் போட்டு தாங்க அந்த கிரெயின் இந்த லீஃபெல்லாம் தூக்குவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு கிரெயின் முன்னாடி இழுத்து இன்னொரு கிரெயின் பின்னாடி இழுத்துச்சு அப்படின்னா அது வேற இடத்துல எங்கேயா போய் பற்றும். ஸோ இது லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவாக தாங்க அதை தூக்கி ரொம்ப ஸ்லோவாக தாங்க அதில் லாரியில் வைப்பாங்க. ஸோ அதனால அந்த வீடியோ ஸ்லோவாக இருக்கு. நான் ஸ்லோ மோஷன் எதுவுமே பண்ணல. அப்படி இருந்தும் பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்க. இப்போ கப்பலில் இருந்த லீஃபை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன் கிரெயின்கள். பாருங்க இது எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. இந்த மாதிரி லீஃபை எப்படி தூக்கி எப்படி இறக்குமதி பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே இப்போ லாரி கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ லாரி கிட்ட வந்ததுமே அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. இந்த லீஃபை வாங்கி அதோட பொசிஷன் பண்ணி அதை லாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வந்துடுவாங்க. ஏன்னா லாரியில் அந்த லீஃப் ட்ராவல் ஆகும்போது கீழே எதுவும் சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுக்காகவே இதை லாசிங் பண்ணுவாங்க. அங்கிட்டு இங்கிட்டு விழாதக்கூடாதுன்றக்காக லாசிங் பண்ணி வைப்பாங்க. இப்போ பாருங்க அந்த ரெண்டு கிரெயின்களுமே அந்த லாரியில் எப்படி லீஃபை லோடிங் பண்ணுதுன்னு பாருங்க. வாக்கி டாக்கி சிக்னல் மூலமாக ரெண்டு கிரெயின்களுமே ஸ்லோவாக சமமாக அந்த லாரியில் வைக்கிறாங்க பாருங்க. ஸோ இப்படி தாங்க கப்பலில் இருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்சச லீஃப்கள் எல்லாம் கீழே இறக்குமதி பண்ணுறாங்க. இது வச்சதுக்கப்புறம் அந்த லாரி எல்லாமே லாசிங்லாம் பண்ணி முடிப்பாங்க. லாசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள பெல்ட்டை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. கிரெயின் தூக்கிட்டு வந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ரிமூவ் பண்ணதும் திருப்பி அடுத்த பீஸ் எடுத்து கிரெயின் கிளம்பிடுங்க. ஸோ இப்போ பாருங்க கப்பலோட முன்பகுதியில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து அன்லோடிங் பண்ணாங்க. இப்போ பின்பகுதிக்கு வந்திருக்காங்க. கப்பலோட பின்பகுதியில் இருந்து எப்படி தூக்கி இப்போ கீழே இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க இப்போ எல்லாமே கீழே ரெடியாக இருக்குங்க. அந்த லாரி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதாங்க லாரி. அந்த லீஃபை ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த லாரிலாம் தயாரிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த கிரெயின்கள் தூக்கி இப்போ எப்படி கீழே இறக்குமதி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க கிரெயின்கள் ரெண்டுமே சேர்ந்து அந்த லீஃபை எப்படி தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இது கப்பலோட பின்பகுதின்றதுனால ரொம்பவே சேஃப்டியாக தாங்க தூக்குவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெயின்கள் இழுத்துட்டு இன்னொரு கிரெயின் இழுக்காம இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைடாக போய் கப்பலில் மோதுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதோட கப்பல் கேபின் சைடு அப்படின்றதுனால ரொம்பவே சேஃப்டியாக தாங்க ரொம்ப ஸ்லோவாக தாங்க தூக்குவாங்க. இப்படி தாங்க துறைமுகங்களில் கப்பலில் இருந்து ராட்சச பொருட்கள்லாம் கீழே இறக்குமதி பண்ணுறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பாருங்க. கப்பலில் இந்த மாதிரி ராட்சச ரெக்கைகள்லாம் எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்கன்ற வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம நீங்கள் உள்ள போய் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்க அந்த லாரியில் லீஃப் லோடிங் பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த லாரியில் லாசிங் பண்ணதுக்கப்புறம் அந்த லாரி கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.